அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ரொம்பவே சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையை மங்கள வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏனோ தெரியல, மங்களகரமான இந்த காரியங்களை செவ்வாய்க்கிழமைகளில் செய்யக்கூடாது அப்படின்னு சில காரியங்கள் சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னு நாம் செய்ய வேண்டாம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். புதிதாக நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக இந்த நாளை நாம் ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் எந்த வழிபாட்டை மேற்கொண்டால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். முப்பெரும் தேவியருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னா அது இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் எப்படியான வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் கூட நமக்காக நம்மளுடைய நேரத்தை செலவழிக்காமல் இறைவனுக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கூட செவ்வாய்க்கிழமையில் நமக்கான நல்ல காரியங்களை செய்யாமல் தள்ளி போட்டு இருக்கலாம். சரியாக நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் உளுந்து சாதத்தை நைவேத்தியமாக செய்து பூஜை அறையில் முப்பெரும் தேவியரையும் நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிகுந்த நன்மை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய வீட்டில் ஏழு ஏழு தலைமுறைக்கும் தன்னுடைய தன தானியங்களுக்கு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம் இப்படி உளுந்து சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். இது குடும்ப தலைவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். குடும்பம் சுபிட்சத்துக்காக நாம் இப்படி செய்து பார்க்குறது மிகவும் நல்லது. அடுத்தபடியாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு, வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு சிறப்பான பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது செவ்வாய்க்கிழமையில் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு வரலை அப்படின்னா அந்த பாடத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்க வைக்கிறது சிறப்பு. சில பேருக்கு கணக்கு பாடம் சுலபமாக புரியாது, சில பேருக்கு அறிவியல் பாடம் சுலபமாக புரியாது. இப்படிப்பட்ட கஷ்டமான பாடங்களை செவ்வாய்க்கிழமையில் அதிகாலை வேளையில் படிப்பது நமக்கு நல்ல நினைவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கஷ்டமான விஷயங்களை கூட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் முயற்சி செய்தால் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய அறிவு திறன், ஞாபக புத்தி குறிமை இவையெல்லாம் அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது துர்க்கையம்மனுக்கு உகந்த நாள். பெரும்பாலும் இது நம்மளுடைய எல்லோருக்கும் தெரிந்தது தான். துர்க்கை அம்மனை நினைத்து நாம் ராகுகால நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடும்போது அதை நாம் மிகுந்த நன்மையை பெறுகிறோம். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. நாம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுடைய வழிபாட்டும் துர்க்கையம்மனுடைய வழிபாடையும் செய்யலாம். தீபம் ஏற்றி முடித்துவிட்டு ராகு காலம் முடிந்த பிறகு நம்மளால் முடிந்த தானத்தின் வாயிலாக நாம் ஜீவன்களுக்கு தானத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஏழையாக பசியோடு இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கறது காட்டிலும் இந்த வாயிலா ஜீவன்களுக்கு தானம் கொடுக்கறது மிகவும் நல்லது. இறுதியாக நாம் இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு விஷயமா ஒன்று சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு தானே உகந்த தினம் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அனுமனுடைய வழிபாடும் செய்யலான்னு சொல்லுவாங்க. வேண்டிய வரங்களை மனதார கேட்டால் நாம் கேட்கக்கூடிய வரங்கள் அனுமனிடமிருந்து சுலபமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் அனுமனுடைய வழிபாட்டை இந்த நாளில் மேற்கொள்ளலாம். நம்மளுடைய வழக்கத்தில் சனிக்கிழமை தான் அனுமன் வழிபாடு செய்வோம். ஆனால் கூடவே நாம் சேர்த்து செவ்வாய்க்கிழமைகள்லையும் அனுமனுடைய வழிபாடை செய்து வந்தோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பு. வேண்டிய வரங்களை சுலபமாக பெற முடியும். வட மாநிலத்தவங்க அனுமனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்வதை வழக்கமாகவே கொண்டிருப்பாங்க. இப்படி நம்பிக்கை உள்ளவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம் இந்த அனுமனுடைய வழிபாடு, உளுந்த நைவேத்தியம் இவையெல்லாம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா அது மிகுந்த சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுவும் புது புடவை கட்டலாமா நாளை கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. புதிய பொருள் வாங்கலாமா அப்படின்னு கூட நினைப்பாங்க. புதிய ஆடை உடுத்துவதில் இருந்து புதிய பொருட்கள் வாங்குவது வர நாள் கிழமை பார்க்குறவங்க பல பேர் இருக்காங்க. அதே சமயம் எதற்கெடுத்தாலும் இப்படி நாளும் கிளையும் கிழமையும் பார்க்க வேண்டுமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்கிறவங்களும் இருக்கதான் செய்கிறாங்க. நவ கிரகங்களில் மிகவும் சிறப்பான கிரகமாக செவ்வாய் கிரகம் சொல்லப்படுது. செவ்வாய் கிரகத்துக்கு நாம் மங்கள காரகன் அப்படின்னு பெயர் வச்சுருக்கோம். செவ்வாய் என்றாலே மங்களகரமான நாள் அப்படின் தான் முன்னோர்களுடைய மொழியாக கூறப்படுது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்பாதவங்க வாழ்க்கையில் முழு பலனையும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு உகந்த நாளான இந்த செவ்வாய்க்கிழமையில தான் மௌன அங்காரக விரதம் அப்படின்னு ஒன்று பின்பற்றுவாங்க. தர்மசாஸ்திரத்தில் இதை பற்றி மிகவும் சிறப்பாக விரிவாக கூறப்பட்டிருக்கு. ஒருவர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மௌன விரதம் அனுஷ்டித்தா யாகம் செய்த பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவ்வாறு ஈடுபடுறவங்க என்றால் அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே மாறிவிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கூட இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, இது போன்ற நல்ல காரியங்களை செய்வது மிகவும் நல்லது. கடன் பிரச்சனை உள்ளவங்க போன்றோர் இந்த நாளில் முருகனை பூஜை செய்தால் தோஷம் நீங்கும், அவர்களுடைய கடன் சுமை விரைவாகவே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மங்களகரமான பொருள் வாங்குவதற்கும் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ஏற்ற நாளாக இருக்கு. இந்த தினத்தில் எந்த ஒரு சுபகாரியங்கள் மேற்கொண்டாலும் அது மிகவும் மங்களகரமானதாகவே முடியும். கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவங்க செவ்வாய் உரையில் சிறிது சிறிதாக கடனை திருப்பி கொடுத்து வர நம்மளுடைய கடன் விரைவிலேயே அடைந்து அந்த பிரச்சனையில இருந்து விரைவாக வெளிவர முடியும். ஏதேனும் நோயினால் அவதிப்படுறவங்க செவ்வாய் உரையில் வைத்தியம் மேற்கொண்டாங்க அப்படின்னா விரைவிலேயே நோயிலிருந்து விடுபடுவாங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா நோயினுடைய இல்லாமல் நிறைவான செல்வங்கள் பெற்று இனிமையான வாழ்வினை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் இதனை தொடர்ந்து செய்து வந்தாங்க அப்படின்னா சுகமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த நாளில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் முடித்திருத்தம் செய்வதும் சேவிங் செய்வதும் நம்மளுடைய ஆயுளை குறிப்பதா ஜோதிடர்கள் மூலமாகவே சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் இந்த தவறை செய்கிறவங்களுக்கு தன்னுடைய ஆயுளில் இருந்து 8 மாதங்கள் குறைந்து விடுவதா ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துவதா ஜோதிட குறிப்புகள் சொல்லுது. நம்மளுடைய உடலின் உதிரத்தில் செவ்வாய் பகவான் குடியிருப்பதால் ரத்தம் சார்ந்த நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஐதீகம் சொல்லப்படுது. இப்படியாக நம்ம பார்க்கும்போது நம்ம உதிரத்தில் இருந்து தான் முடிகள் வளர்ச்சி அடையுது. எனவே அன்றைய நாளில் முடித்திருத்தம் செய்வதும் ஷேவிங் செய்து கொள்வதும் செவ்வாய் கிரகத்தின் எதிர்மறை விளைவுகளை உருவாக்கக்கூடும் என்பதால் இந்த செயல்களை செவ்வாய்க்கிழமையில் செய்வதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு குறிப்பிடலாம். அதே போல சனி பகவானுக்கு உரிய நிறமாக கருப்பு நிறம் இருந்து வருது. செவ்வாய் பகவான் தரக்கூடிய இன்னல்களில் இருந்து நம்மை பாதுகாப்பவர் சனி பகவான் தான். முடியனுடைய நிறம் கருப்பாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடியை வெட்டினால் செவ்வாய் பகவான் தரக்கூடிய எதிர்மறை விளைவுகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். சனி பகவான் நம்மை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இவை மட்டும் இல்லாமல் இந்த நாளில் அதிக செலவு செய்வதை தவிர்த்து கொள்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிழமையில் நம்ம செலவழித்தோம் அப்படின்னா அது சுப விரைய செலவாக இல்லாமல் வீண் விரைய செலவாக மாறக்கூடும் அப்படிங்கிறதும் இந்த கிழமையில் கூடுமானவரை பணத்தை பத்திரப்படுத்தி கொள்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையை தவிர மற்ற காரணங்களுக்காக இந்த நாளில் நாம் அதிகமான செலவுகளை செய்யக்கூடாது. மேலும் இந்த கிழமையில் பணம் வரவாக இருக்க வேண்டுமே தவிர செலவாக இருந்துவிடக்கூடாது. இந்த நாளில் கடன் கொடுப்பதை தவிர்ப்பதால் நிறைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாம். எனவே எந்த காரணம் கொண்டும் செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுக்காதீங்க எனவே சொல்லப்படுது. இவைகளும் பின்னால் இருக்கக்கூடிய சரியான காரணங்கள் ஜோதிட ரீதியாக இல்லாவிட்டாலும் நம்ம முன்னோர்கள் சொல்லிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் நிச்சயமாக அறிவியலும் ஆன்மீகமும் ஒளிந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம அவர்களில் பலரும் இதை செய்யாதே அப்படின்னு கூறினா அதைத்தான் நம்ம செய்வோம். அதனால தான் பல விஷயங்கள் நம்மளால் மறைமுகமாகவே முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் செவ்வாய்க்கிழமை நாட்களாக நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.